வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே ஒன் நம்பர் ஃபஸ்ட்லேருந்து 30 வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். இந்த 365 டேஸ் ஒர்க் அவுட் சேலஞ்சில் 305வது நாள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, எப்போவுமே எழுந்தோன்னு ஒரு பிளாக் காஃபிங்க, சுகர்லாம் போடாமல் வெறும் காஃபி பவுடர் போட்டு குடிக்கிறது தான் ஒன்று. இங்கே மெக்கேஃபை யூஸ் பண்ணுறேன். அங்கே இருக்கும்போது நெஸ்கேஃபி ப்ரூ எது வேணால் குடிப்பேன். ஓகே, ஆனால் பிளாக் காஃபி நோ சுகர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டேன்றதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், பட் நாளிலேருந்து சாப்பிட்டதையும் சொல்கிறேன். இன்றைக்கி லெக் டே. ஓகே, 305 வர டே, 365 டேஸ் பயணமும் தொடருது. அதில் இது நம்ம வெயிட் லாஸாக பண்ணுறோம். இன்றைக்கி லெக் டேயில் பார்த்தீங்கன்னா எல்லா மசில் குரூப்பையுமே பண்ணேன். யூனிலேட்ரல் பைலேட்ரல் மிக்ஸ் பண்ணி, இப்போ லெக் ப்ரெஸ் வந்து சிங்கிள் லெக்கில் 10 முடிச்சுட்டு, அடுத்த லெக்கில் வந்து ஒரு 10 முடிச்சுட்டு, அதுக்கப்புறமே டபுள் லெக்கில் ஒரு 10. ஓகேவா, வெயிட்டை மட்டும் மாற்றிப்பேன். சிங்கிள் லெக் வந்து ஒரு லைக் ஒரு 20 kg இருக்குது, 30 kg இருக்குன்னா, லைக் டபுள் லெக் அப்படியே டபுளாக ஒரு 60 kg, 70 kg, 100 kg அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி புஷ் பண்ணுறது தான் உண்டு எல்லா எக்ஸசைஸுமே. லைக் மீன் இப்போ லெக் ப்ரெஸ் பண்ணியிருப்பேன், லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பேன், அப்டெக்டார் அடெக்டார் கேபிள் அப்டெக்ஷன் அடெக்ஷன் தென் வந்து இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணாலே தெரியும், பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும். நிறைய பேர் கேட்குறீங்க என்னடா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, என்னோட ஒர்க் அவுட் ரொட்டீனே உங்களுக்கு தெரியாது. மேபி இந்த வெயிட் லாஸ்க்கும் நான் என்ன பண்ணுறேன், ஒர்க் அவுட் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். அது சப்போர்ட் பண்ணும், அது ஆக்டிவாக வைக்குமே தவிர டயட் தான் மேட்ரு. ஓகே, இப்போ சிங்கிள் லெக் எக்ஸ்டென்ஷன் அதை முடிச்சுட்டு இது பண்ணுறேன். சேம் இதுவுமே சிங்கிள் லெக் ரெண்டு லெக்லையுமே 10 ரெப் முடிச்சுட்டு டபுள் லெக் போயிடுவேன். அது நம்ம அக்கா பின்னாடி நின்று நம்மளை கோச் பண்ணுறாங்க, கோச் மாதிரி எல்லா எக்ஸசைஸ்க்குமே. இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் லெக் டே பண்ணோம். நம்மளோட அக்கா ரொம்ப பவர் ஆகிட்டனால அவங்க அதிகமாக வெயிட்டை போட்டு சாவச்சிட்டாங்க. இன்றைக்கி கால் இல்லை, நமக்கே வலிச்சிருச்சு. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கேன்னா 64 kg வந்துட்டேன். அங்கேருந்து வரும்போது 57 kg தான் இருந்தேன். பட் இங்கே சாப்பாடு வேறு லெவல், நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லா கறியும் சாப்பிட்றேன், பன்னி கறி, மாட்டுக்கறி, வாத்துக்கறி, எல்லா கறியும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பட் வேறு லெவலில் போச்சு. பட் பைதவே நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாளில் இங்கேருந்து அங்கே வர போகிறோம். வரது ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும், பட் பை தே வரதுக்குள்ளே ஃபிட்டாக வரணும். அதில் இந்த மாதத்துக்குள்ளேயே நம்ம ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்சுக்குள்ளே போகலாம், பாடியை ஸ்ட்ரெட்டாக எடுத்து வரலாம். ஆக்சுவலாக மசில் தான் பில்டாகிருக்கு. ஓகேவா, பெருசாக வந்து ஃபேட்டாக தெரில, லைட்டாக தான் ஃபேட்டு. இப்போ லெக் கால் பண்ணுறேன். இந்த எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு இதை நான் பெருசாக சொல்லணும் இல்லை. யூஸ்வலாக வந்து நான் 3 sets மேலே பண்ண மாட்டேன், அதையும் சொல்கிறேன். அது அப்பர் பாடியாக இருக்கட்டும், லோவர் பாடியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், 3 sets 12 reps ஆர் 15 reps ஹைப்பர்ட்ராபியாக இருந்தால் பண்ணுவேன். ஸ்ட்ரென்த்தில் வந்து டோட்டலாக வேறு. அதை பற்றி என்ன வீடியோலாம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு தரேன், எப்படி மசில் பில்டிங்னா என்ன பண்ணணும், லைக் அதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் இந்த இதிலே பார்ப்பீங்க. லைக் ஆக்சுவலாக நிறைய ப்ரோக்ராம் நான் எப்படிலாம் பண்ணுறேன், ஃபிட்னஸ் அப்படின்றது, ஒர்க் அவுட்லாம் எப்படிலாம் பண்ணுறது, நீங்கள் இதை மூலியமாக தெரிஞ்சிக்கலாம். இந்த டே ஒனில் இன்றைக்கி லெக் டேவாக இருந்ததுனால ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணோம். இன்னும் அப்கமிங் டேஸில் நிறைய நியூ ப்ரோக்ராம்லாம் இருக்குது, அது கார்டியோவாக இருக்கட்டும், வெயிட் ட்ரைனிங்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் சொல்லி எதை பண்ணாலுமே வெயிட் லாஸ் ஆகும், அது வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, பட் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, சாப்பாடு தான் மேட்ரு. ஓகே, நான் கண்டதையும் சாப்பிட்டேன், இங்கே வேறு லெவலில் சாப்பிட்டேன். கேலரி டெஃபிசிட்லேயும் சாப்பிடல, லைக் சர்ப்ளஸ்லேயும் சாப்பிடல, நினச்ச நேரம் அதையும் தாண்டி அப்படி சாப்பிட்டேன். வேறு லெவலில் நல்லா சாப்பிட்டேன். அட் த சேம் டைம் ஒர்க் அவுட்டும் பண்ணுறதுனால கொஞ்சம் பாடி மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு மட்டுமே இருந்திருந்தேன் அப்படின்னா இங்கே இருக்கிற வெதருக்கு வேறு லெவலில் ஆயிருப்பேன். ஓகேவா, இப்போது இது முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அப்டெக்டார் அடெக்டார் ரெண்டுமே இந்த மிஷின்லேயே தான் முடிச்சிருப்பேன். லைக் இப்போது வந்து நம்ம அப்டெக்டார் பண்ணுறோம், அதை முடிச்சுட்டு அப்படி அடெக்டர், சேம் அப்டெக்டார் அடெக்டர் பைலேட்ரல். இது ஏன் இதில் மட்டும் பைலேட்ரல் பண்ணியிருப்பேன்னா சிங்கிள் லெக்கில் வந்து கேபிளில் பண்ணியிருப்பேன் தனியாக. ஓகேவா, அதை முடிச்சுட்டு தான் நாங்கள் இதை பண்ணியிருப்போம். அக்கா பாருங்கள் சேட்டெல்லாம் பண்ணுறாங்க, அப்படியே தலையை பிடிச்சி புட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயே பண்ணுறாங்க. சூப்பராக போயிட்டுருக்கு. 15 reps 3 sets ஆக்சுவலாக அப்டெக்டாரும் சரி அடெக்டாரும் சரி, இது அடெக்டார் பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும். லைக் இதுவுமே வந்து லைக் 15 reps 3 sets இது மட்டும், ஏன்னா லைக் நாங்கள் இதில் வந்து யூனிலேட்ரல் பண்ண முடியல, ஒரு வாட்டி பண்ணி பார்த்தேன் பட் வரலை. ஸோ அதனால் நம்ம அதை பண்ணலை, அதனால் இதை நம்ம ட்ரை பண்ணல. அட் த சேம் டைம் இதுக்காக பைலேட்ரல் வந்து லைக் யூனிலேட்ரல் வந்து நான் ஃபஸ்ட்டு கேபிளில் பண்ணியிருப்பேன், அப்டெக்டார் அடெக்டாருக்கு. யூனிலேட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா கேபிளில் பண்ணியிருப்பேன் இங்கே, அதான் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ அடெக்டார் பண்ணிட்டுருக்கேன். லைக் அதுக்கப்புறமேட்டு அப்டெக்டாருமே லைக் வந்து பார்த்திங்கன்னா கேபிள்லேயே சிங்கிள் லெக், ஈச் லெக்கில் வந்து 10 reps இல்லை 12 reps 3 sets பண்ணிப்பேன். லைக் ஃபஸ்ட்டே இது ஆக்சுவலாக வார்மப்புக்கு நான் வந்து இதை ஆர்டராக போடல, ஏன்னா வீடியோ எடிட் பண்ணுறேன் ஃபஸ்ட் நாள்னால எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, அப்படி நான் எடிட் பண்ணி போட்டேன். எந்தெந்த எக்ஸசைஸ் வந்து ஆர்டராகவே போடல, மீன் எப்படி சொல்கிறதுனா எந்த எக்ஸசைஸ் பண்ணி எதை பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லெக் ப்ரெஸ் பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த கேபிளில் வார்மப்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் லெக் ப்ரெஸ் பண்ணோம், அதுக்கப்புறமேட்டு லெக் கேர்ள் பண்ணோம், தென் லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம், அதுக்கப்புறமேட்டு அப்டெக்டர் அடெக்டர் பண்ணோம், அதுக்கப்புறமேட்டு பேக் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம், லைக் பேக் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் காஃப் ரைஸ் பண்ணோம், எல்லாமே இருக்கும். ஒரு அக்கா போகிறாங்க, பட் பெரிய ஜிம்முங்க இது. ஓகே, அதுக்கப்புறம் இதுலேயுமே சிங்கிள் லெக் பேக் எக்ஸ்டென்ஷன், இது வந்து 6 reps 6 reps போத் லெக்லேயும் 6 reps பண்ணோம், ஏன்னா பேக் செம்ம ஸ்டிஃப் ஆகிடும். பட் வெயிட் வச்சு கூட பண்ணலாம், பட் எனக்கு ஆல்ரெடி நேற்று வர டெட் லிஃப்ட்லாம் போட்டேன்னா ஸோ அதனால் செம்ம சோர் ஆம்ஸ்ட்ரிங் ஆல்ரெடி. ஸோ ஆம்ஸ்ட்ரிங் அண்ட் தென் லோவர் பேக் வந்து செம்ம பெஸ்ட் ஒர்க் அவுட் எவர் அப்படின்னு சொல்லலாம், பேக் எக்ஸ்டென்ஷன் செம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது இதுலேயுமே முடிச்சிட்டோம். அக்கா வந்து 10 reps இத்தனைக்கும் வெயிட்லாம் வர வச்சு பண்ணாங்க அவங்க.
நீங்கள் பண்ணிக்கோங்க யாழை விடுங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டேன். இந்த மாதிரி தான் ஜிம்மில் நடுவில் அப்படி ஆள் போவாங்க, நம்ம கண்டுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் அப்படி விட்டுருங்க, அதை கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்தது போட்டுட்ருக்கேன் நான் இன்னமும், லைக் ஓகே டே ஒன் கொஞ்சம் அப்படியே கூலாக போகுது, நல்லா சாப்பிட்டோமா, ஐயோ இதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணுமா நினைக்கும் போதே போதையாக இருக்குது. இது பேக் வாய்ஸ் ஏன்டா பேக் வாய்ஸ் பேசுகிறோம், ஐ வில் ட்ரை டு போஸ்ட், நான் அங்கேயே பேசின வீடியோவை ட்ரை பண்ணுறேன். எப்போவுமே எண்டு வந்து காஃப் ரைஸ் பண்ணாமல் விட மாட்டேங்க, 20 reps 3 sets ஓகேவா. இது வந்து நார்மலாக ஒன்று, அப்புறம் ஏ ஸ்டெப் வி ஸ்டெப் மாதிரி வச்சு ஒரு 20 20 reps 3 sets. அதுக்கப்புறம் டோ ரைஸும் பண்ணேன், பட் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ஸோ அதனால் எடுக்கலை. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு ஒரு தரமான கார்டியோ, எனக்கு பிடிக்காத ஒரு கார்டியோ, என்னோடய ஸ்டூடெண்ட்காக ட்ரை பண்ணேன், அதை போயிட்டு லைக் எலிப்டிக்கலில் போயிட்டு அந்த இஎஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதில் பண்ணேன், ஒரு 150 calories பர்ன் பண்ணேன். இதில் டோட்டலாகவே இந்த செஷனில் நான் எவ்வளோ பர்ன் பண்ணேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 250 calories தான் பர்ன் பண்ணேன். வெயிட் ட்ரைனிங் எனக்கு பெருசாக பர்ன் ஆகாது. அதுக்கப்புறம் இதான் இந்த எலிப்டிக்கல் பிடிக்கவே பிடிக்காது, எப்படியும் ஓட்டணும்னு தெரில, ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருந்தது, ஸோ அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியோ அடிச்சு முடிச்சிட்டேன் ஒரு 150 calories பர்ன் பண்ணுறதுக்கு. பட் ரன் பண்ணியிருந்தால் கூட அதில் ஒரு 3 kilometer 5 kilometer 200 300 calories பர்ன் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு இது ஒரு, அதுக்கப்புறமேட்டு கோர் வந்து ஹேங்கிங்கில் அந்த சப்போர்ட்டோட வச்சுட்டு லெக் ரைஸ் 10x 5 sets பண்ணேன். டோட்டலாக லோயர் ஆப்ஸுக்கு செம்ம ஒர்த்து, தரமான சம்பவம். அதுக்கப்புறமேட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன், எப்பவுமே ஃபோட்டோ முடிச்சுட்டு எடுப்பேன்ல, யூஸ்வலாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு முடிச்சிட்டேன். டே டூவில் சந்திக்கலாம், ஃபஸ்ட் இவ்வளோ தூரம் வீடியோ கேட்டிங்களான்னு தெரியல, அப்படிங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நம்ம வருகின்ற வீடியோவில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை வீடியோவில் தெளிவாக கொடுக்குறேன். பட் இந்த வீடியோவில் எதனா குறை இருந்தது அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், ஸோ அதெல்லாம் மாற்றி எப்படி அமைக்க முடியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோட உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ வில் கேட்ச் அப் ஃபார் 360 பேர் சோகோ சாரன் 306 டே 2. லவ் யூ.